முக்கியமான விஷயம் மதுரையில் இருக்கிற வெளிமாநில தொழிலாளர்கள் பற்றிய பிரச்சனை. மதுரையில் சுமார் 16,000 பேர் வெளிமாநில தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், பீகார், மேற்கு வங்காளம் இந்த 4 மாநிலங்களை சார்ந்த தலா 4,000 பேர் மதுரையில் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களது மாநிலங்களுக்கு போக தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அரசு உச்சபட்சமான குலப்படியை செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மாநிலத்திலே இருந்து வெளி மாநிலங்களுக்கு போவதற்கான ரயில் கட்டணத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய அரசு கைவிரித்துவிட்டது. இந்த பின்னணியில் காங்கிரசினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கே எஸ் அழகிரி அவர்கள் 1 கோடி ரூபாயை நாங்கள் கொடுக்கிறோம் என்று தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளருக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொடுத்திருக்கிறார். ஆனால் தலைமைச் செயலாளர் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார், எங்களுக்கு அது தேவையில்லை, நாங்கள் சமாளித்துக் கொள்வோம் என்கிறார். சமாளித்துக் கொள்வோம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு அரசினுடைய தலைமைச் செயலாளர் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் அரசு ஏற்றுக்கொள்ளும், நாங்கள் சமாளிப்போம் என்றால் இது என்ன வார்த்தை? இப்பொழுது எங்களுக்கு முன்னால் இருக்கிற கேள்வி, இன்றைக்கு தமிழகத்திலே மதுரையில் இருக்கிற 4 மாநிலத்தில் குறைந்தபட்சம் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ரயில், 4 ரயில் புறப்பட்டாலாவது 4,000 பேர் புறப்படுவார்கள். ஆனால் ஒரு ரயிலுக்கு 700,000, ஒருவருக்கு 700 ரூபாய் என்ற டிக்கெட் வைத்தாலும் 1,000 பேருக்கு 700,000 ரூபாய் கட்டணும். ஆனால் மதுரை மாவட்ட கலெக்டரால் கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது என்றால் அவருக்கு இந்த தொகையை ஏற்றுக்கொள்வதற்கான உத்தரவை தமிழக அரசு பிறப்பிக்கவில்லை. எனவே 700,000 ரூபாயை மதுரை மாவட்ட ஆட்சியர் மதுரையினுடைய ரயில்வே நிர்வாகத்துக்கு கட்ட முடியாது. அப்படின்னா இவங்க எப்படி தான் போவாங்க? இன்னொரு பக்கம் வந்து முழுக்க ரயிலை முன்பதிவு திறந்து விட்டால் அதில் பாதி பேர் தங்களது சொந்த காசு போவதற்கு கூட தயாராக இருக்கிறாங்க. ஆனால் முன்பதிவு கிடையாது, இப்பொழுது சிறப்பு ரயில் மட்டும்தான், கட்டணத்தை கட்டி அதன் மூலம்தான் ரயில் இயக்கப்படும். எனவே மாநில அரசு கட்டணத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஆனால் வந்து வெறுமனை நாங்கள் சமாளிப்போம்னா எப்படி சமாளிப்போம்? 16,000 தொழிலாளிகள் மதுரையில் மட்டும் தங்கள் சொந்த மாநிலத்துக்கு போக தயாராக இருக்கிறார்கள். மாநில அரசும் மத்திய அரசும் தொழிலாளர்களை இவ்வளவு மோசமாக வஞ்சிக்கிற ஒரு காலத்தில் பிற மாநில தொழிலாளர்களை பெரும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறது. அது உள்ளூரிலும் பல பிரச்சனைகளை உருவாக்குகிறது. எனவே நமக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த மாநிலத்துக்காக, இந்த மாவட்டத்துக்காக தங்களது உழைப்பை செலுத்துகிற பிற மாநில தொழிலாளிகள் தங்களது சொந்த ஊருக்கு போவதற்கு உடனடியாக அந்த செலவை மாநில அரசும் மத்திய அரசும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைக்கு விரைவில் முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.